திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் விபத்து இழப்பீட்டுத் தொகை 16 ஆண்டுகளாக வழங்கப்படாததை கண்டித்து முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் முத்துவிடம் கேட்கலாம். செந்தில் முத்து, என்ன காரணத்திற்காக 16 ஆண்டுகளாகியும் இன்னமுமே இழப்பீட்டுத் தொகை கிடைக்கல? இப்ப முற்றுகை போராட்டத்துல என்னென்ன கோரிக்கைகளை வச்சிருக்காங்க? கண்டிப்பாக சிவசங்கரி, விபத்து இழப்பீட்டுத் தொகையை வருவாய்த்துறை வசூல் செய்து தரும்படி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தும் அது குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வருவாய்த்துறை இழுத்தடித்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தாலுகா சிறங்காடு கிராமம் ஒட்டக்கோவில்பட்டியை சேர்ந்த கந்தசாமி என்பவர் கடந்த 2004 ஆம் ஆண்டு கிணறு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர் சிகிச்சைக்கு பிறகு கை கால்களை இழந்து மாற்றுத்திறனாளியாக மாறினார். வாழ்வாதாரம் ஒருபுகம் குன்றிய நிலையில் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிக்கான விபத்திற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி 2005 ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக வலியுறுத்தியதன் அடிப்படையில் 2010 ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தும் அந்த ஆணையை தொழிலாளர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்தும் வருவாய்த்துறையினர் காற்றில் பறக்கவிட்டதாக கூறப்படுகிறது. உத்தரவு பிறப்பித்து 10 ஆண்டுகள் கடந்த பின்பும் வருவாய்த்துறையினர் முழுமையாக வசூல் செய்து தரவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது வாழ்வாதாரம் குன்றி மாற்றுத்திறனாளியாக மாறிய அந்த கந்தசாமி என்பவருக்கு உடனடியாக வருவாய் துறை சார்பில் வசூல் செய்து தர வேண்டிய தொகையை உடனடியாக வசூல் செய்து தர வேண்டும். அதே சமயத்தில் மாவட்டம் முழுவதும் இவர்களை போன்று விபத்தில் சிக்கி வர வேண்டிய வருவாயை உடனடியாக காலதாமதமின்றி நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.